بسم الله الرحمن الرحيم إذا جاءك المنافقون قالوا نشهد إنك لرسول الله والله يعلم إنك لرسوله والله يشهد إن المنافقين لكاذبون اتخذوا أيمانهم جنة فصدوا عن سبيل الله إنهم ساء ما كانوا يعملون ذلك بأنهم آمنوا ثم كفروا فطبع على قلوبهم فهم لا يفقهون وإذا رأيتهم تعجبك أجسامهم وإن يقولوا تسمع لقولهم كأنهم خشب مسندة يحسبون كل صيحة عليهم هم العدو فاحذرهم قاتلهم الله أنى يؤفكون وإذا قيل لهم تعالوا يستغفر لكم رسول الله لووا رؤوسهم ورأيتهم يصدون وهم مستكبرون سواء عليهم أستغفرت لهم أم لم تستغفر لهم لن يغفر الله لهم إن الله لا يهدي القوم الفاسقين هم الذين يقولون لا تنفقوا على من عند رسول الله حتى ينفضوا ولله خزائن السماوات والأرض ولكن المنافقين السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மகத்தான கருணையினால் அவனுடைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அவனுடைய இல்லத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். எந்த விஷயங்களை அறிந்து கொள்கிறோமோ அதை விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு உண்மையாக இருக்குமேயானால் அல்லாஹுக்கு பயந்து அதை ஏற்று நடக்க வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த உரையினை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த நோக்கத்தினை சகோதரர் ரஃபீக் அவர்கள் உங்களுக்கு அருமையாக விளக்கினார்கள். எதற்காக வேண்டி இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது, இந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது என்பதை விளக்கினார்கள். அது சம்பந்தமான ஒரு சில மேலதிக விவரங்களை உங்களுக்கு தந்துவிட்டு என்னுடைய தலைப்புக்கு நான் வருகிறேன். யூதர்களின் வழிமுறைகளை பின்பற்றுவோர் யார் என்ற ஒரு தலைப்பின் கீழே எங்களுக்கு உங்கள் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது.
அன்பிற்குரியவர்களே, கிட்டத்தட்ட 1995க்கு பிறகு நம்முடைய ஜம்மியத்து அஹ்லில் குர்ஆனுல் ஹதீஸ் என்கிற இந்த ஏகத்து அமைப்பிலிருந்து பிரிந்து சென்றவர்கள், அந்த காலந்தொட்டே இந்த ஜமாத்தின் மீது பல அவதூறுகளையும் பல பொய்யான செய்திகளையும் பல இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளையும் இந்த ஜமாத்தின் மீது பரப்பினார்கள். அன்றைய காலத்திலே இருந்து இன்றைய தேதி வரையில் இதுபோன்ற பள்ளி வாயில்களிலே ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதற்கு பதில் சொல்ல வேண்டும், அதற்கு மறுப்புகளை தெரிவிக்க வேண்டும் என்று என்றைக்கும் நாம் முயற்சி செய்ததும் இல்லை, அதை பற்றி சிந்தித்தவர்களும் இல்லை. ஏனென்று சொன்னால், அவர்கள் ஒரு சில குற்றச்சாட்டை ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி சொல்கிறார்கள், அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே இங்கே வருகிற மக்களை வைத்து அதற்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி வீணடிக்க வேண்டியதில்லை. அது மட்டுமல்ல, எனக்கு முன்னால் உரையாற்றிய சகோதரர் அன்சர் ஹுசேன் ஃபிர்தோசி அவர்கள் கூட குறிப்பிட்டு காட்டினார்கள், இன்றைக்கு இந்த ஏகத்துவாதிகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட இந்த பிரச்சனையால் கபர் வணங்கிகள் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு தலை தூக்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு அவலமான நிலையும் சுட்டி காட்டினார்கள். அப்போ நமக்குள்ளே இருக்கிற இந்த மோதல்களால் நம்முடைய எதிரிகள் இஸ்லாத்தை அறியாத செயல்படுகிற அவர்கள் எல்லாம் தலை தூக்கி விடக்கூடாது, நம்முடைய பிரச்சாரங்கள் இதன் மூலமாக அடிபட்டு விடக்கூடாது என்கிற பல காரணத்தினால் இதுபோன்ற பள்ளி வாயில்களிலோ அல்லது அரங்கு நிகழ்ச்சிகளிலோ இதுபோல ஒரு வெளிப்படையான பதிலை நாம் அதுவரை சொல்லாமல் இருந்தோம். ஆனால் இப்பொழுது கொஞ்சம் கடந்து விட்டிருக்கிறார்கள். எப்படி? நம்மை பார்த்து, நம்முடைய ஜமாத்தை பார்த்து, இவர்கள் யூதர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள், யூதர்களுடைய வழிமுறைகளை இஸ்லாத்திலே புகுத்துகிறார்கள் என்கிற ஒரு உண்மை முஸ்லீம் சொல்வதற்கு யோசிக்கிற மோசமான ஒரு குற்றச்சாட்டை நம் மீது இவர்கள் சுமத்தி இருக்கிறார்கள். ஒரு ஹதீஸை அவருக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். யூதர்களுடைய கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று யூதர்களையும் நம்மையும் சேர்த்து நீங்கள் சொல்கிறீர்களே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனை பார்த்து ஒரு முஸ்லீமை பார்த்து நீங்கள் காஃபிர் என்று சொல்லாதீர்கள், அப்படி நீங்கள் சொன்னால் அதற்கான தகுதி அந்த மனிதனுக்கு இல்லை என்றால் அந்த குற்றச்சாட்டு உங்கள் மீதே திரும்பிவிடும். ஒரு முஸ்லீமை பார்த்து நீங்கள் காஃபிர் என்று சொன்னால் அவர் காஃபிராக இல்லாமல் உண்மையிலேயே முஸ்லீம்களாக இருப்பார்களே, ஆனால் உங்களுக்கு அந்த சொல் திரும்பி நீங்கள் காஃபிராகி விடுவீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே, இந்த ஒரு பொன்மொழியை கூட மறந்து விட்டு இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார்கள். என்ன போட்டிருக்கிறார்கள்? இவர்கள் பின்பற்றுவது தூதரையா யூதரையா என்று கேட்டிருக்கிறார்கள். அப்ப நம்ம மீது சில குற்றச்சாட்டுகளை சொல்லிவிட்டு இவர்கள் யூதர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள் என்று ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்லிய பிறகும் இதற்கு நாம் பதிலளிக்க தவறினால், இவர்களுடைய யதார்த்த நிலையை நான் அம்பலப்படுத்த தவறினால் அந்த செய்தி உண்மை என்றாகிவிடும். அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த குற்றச்சாட்டு உண்மை என்றாகிவிடும் என்கிற அடிப்படையிலே தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் யூதர்களுடைய பண்பு என்ன, யூதர்களுடைய கலாச்சாரம் என்ன, யூதர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் மீது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இவர்களின் மீது இழிவு சாட்டப்பட்டு விட்டது, அவர்கள் நிராகரிப்பிலே சென்று விட்டார்கள், இஸ்லாத்தினுடைய எதிரிகள் அவர்கள், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு காலகட்டிலும் கங்கணம் கட்டி செயல்படக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட இஸ்லாத்தினுடைய எதிரிகளோடு ஒரு ஏகத்துவவாதியை ஏதோ ஒரு கொள்கை விஷயத்திலே, ஒரு மசாயல் விஷயத்திலே அல்லது ஒரு இயக்க விஷயத்திலே ஒரு சில விஷயங்களிலே மாறுபடுகிறார்கள் என்பதற்காக வேண்டி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறீர்களே, நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வை பயந்தவர்கள் தானா? யாரோ எழுதி கொடுத்தார்கள் ஏகத்துவத்திலே அது வந்திருக்கிறது என்பதற்காக வேண்டி அதை காப்பி எடுத்து கோவை மாவட்டத்தின் சார்பிலே நீங்கள் அடித்து விடுகிறீர்களே? என்ன செய்தி போடப்பட்டது, அந்த செய்தியுடைய தராதரம் என்ன, எந்த அடிப்படையில் போடப்பட்டது என்ற ஒரு எதிர்கேள்வியாவது நீங்கள் கேட்டிருப்பீர்களா? ஒரு சில மசாயல்களிலே மார்க்க சட்டங்களிலே முரண்படுகிறார்கள், இயக்கத்திலே கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பதற்காக வேண்டி யூதர்கள் என்று ஒரு கடந்து போன வார்த்தை பயன்படுத்துகிறீர்களே? நிச்சயமாக நாங்கள் விடமாட்டோம் உங்களை, இங்கல்ல அல்லாஹின் முன்னால்.
எதற்காக வேண்டி ஒரு சில விஷயங்களிலே உங்களுக்கும் எங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பூமியிலே அல்லாஹ் மாத்திரம் வணங்கப்பட வேண்டும் அல்லாஹ் அல்லாத யாரும் வணங்கப்பட கூடாது என்பதற்காக வேண்டி உயிர்களை கொடுத்து பிரச்சாரம் செய்கிற ஒரு சகோதரர்களை பார்த்து யூதர்கள் என்று சொல்கிறீர்களே உங்களுடைய அடையாளங்களை உரித்து காண்பிக்கிற நேரம் வந்துவிட்டது நீங்கள் எப்படியெல்லாம் அந்த யூதனுடைய கலாச்சாரத்தை புகுத்துகிறீர்கள் யூதனுடைய கொள்கைகளை எப்படியெல்லாம் இஸ்லாத்தில் நுழைக்கிறீர்கள் தனி மனித வழிமாற்றில் எப்படி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களை தோலுரித்து காட்டக்கூடிய அந்த நேரம் வந்துவிட்ட காரணத்தினால் இந்த நிகழ்ச்சி இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதரர்களே தௌபா செய்யுங்க இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை அபாண்டமாக ஒரு இஸ்லாமிய சகோதரனை பார்த்து சொன்னது தப்பு என்று உடைய உள்ளம் உணர்த்துவையானால் அல்லாஹுக்கு நீங்கள் உண்மையிலேயே பயப்படுவீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் தௌபா செய்ய வேண்டும் விஷயத்திற்கு நான் வருகிறேன் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த நோட்டீஸ் அடிக்கப்பட்டிருக்கிறது இந்த நோட்டீஸில் என்ன கேட்டிருக்கிறாய் இவர்கள் அதாவது இந்த நோட்டீஸ் அடிப்பதற்கு முன்னால் வந்த ஏகத்துவ இதழிலே வந்த ஒரு விஷயத்தை சுட்டி காண்பித்திருக்கிறாங்க என்ன விஷயம் அது அதாவது தெளிவாக யூத கிறிஸ்தவ கலாச்சாரத்தையே இவர்கள் பின்பற்றுகிறார் என்பதை குரான் ஹதீஸினுடைய அடிப்படையில் நாம் நிரூபித்திருக்கிறோம் என்று தான் அந்த நோட்டீஸே தூங்குகிறது எதை பற்றி சொல்கிறார்கள் ரமலானுடைய ஆரம்பத்தில் அவர்களுடைய ஜமாத்தின் சார்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அந்த ஜமாத்தினுடைய சார்பாக வெளியிடப்பட்ட அவருடைய கொள்கை ஏடாக இருக்கிற அந்த ஏகத்துவம் என்ற பத்திரிகையில் வெளிவந்த ஒரு செய்தியை மேலோட்டமாக முன்னுரையாக போட்டிருக்கிறாங்க என்ன செய்தி கணிப்பு என்ற பெயரால் கலாச்சார திணிப்பு என்ற தலைப்பிலே அந்த செய்தி துவங்குகிறது என்ன சொல்ல வர்றாங்க பெருநாளையும் பிறையையும் முன்கூட்டியே விஞ்ஞான அடிப்படையிலே கணித்து தீர்மானிக்கலாம் என்று கருதி செயல்படுகிற நம்முடைய ஜமாத்திலே இருக்கிற ஒரு சில பகுதியில் இருக்கிற சகோதரர்களை குற்றம் சுமத்துகிற முகமாகத்தான் என்ன செய்கிறாங்க அந்த நோட்டீஸை அந்த ஏகத்துவ பற்றி அவங்க அந்த செய்தியை வெளியிடுறாங்க அந்த செய்தி என்ன சொல்கிறாங்க குரான் ஹதீஸ் அடிப்படையில் கணிப்பு என்பது யூத கலாச்சாரம் என்பதை ஆணித்தரமாக நிரூபித்திருக்கிறோம் என்று சொல்கிறார்களே அதை போட்ட உடனே நீங்கள் நோட்டீஸையும் அடிச்சிட்டீங்களே அது உண்மையிலேயே நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா என்று நீங்கள் ஆய்வு செய்தீர்களா அன்பிற்குரிய சகோதரர்களே அதில் என்ன போட்டிருக்கிறாங்க ஒரு சில ஹதீஸுகளை மேற்கோள் காண்பித்திருக்கிறாங்க என்ன ஹதீஸுகள் அது ஏகத்துவம் 2006 அக்டோபர் மாதம் வெளிவந்த பத்திரிகை பக்கம் 28 இருந்து 34 வரை கிட்டத்தட்ட 7 பக்கங்கள் அதற்காக வேண்டி ஒதுக்கப்பட்டிருக்கு என்ன சொல்கிறாங்க அதாவது அந்த சப்ஜெக்ட் எப்படி ஆரம்பிக்குது முஸ்லீம்கள் எல்லாம் மற்றவர்கள் எல்லாம் யாரு இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட மக்கள் எல்லாம் அவர்களுடைய திருநாட்களை முன்னரேயே கணித்து தீர்மானிக்கிற பொழுது முஸ்லீம்கள் பெருநாள் எப்பொழுது வரும் எப்பொழுது நாங்கள் நோன்பை துவக்குவது என்று ஒரு திருலிங்காக இவங்களே உருவாக்குறாங்க அதை ஒரு திருலிங்காக இருக்கிற பொழுதே இவர்கள் அதை மாற்றிவிட்டார்கள் எப்படி மாற்றிட்டாங்க பெருநாளை முன்கூட்டி அவர்கள் கணித்து சொல்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு சில விஷயங்களை மேற்கோள் காமிக்கிறாங்க என்ன விஷயம் நபிகள் நாயகம் செல்லல்லா சொன்னாங்க மீசையை கத்திரியுங்கள் தாடியை வளர விடுங்கள் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் சொன்னாங்க ஒன்று அடுத்து ஆஷுராவுடைய நோன்பை பற்றி குறிப்பிட்டு அதில் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அடுத்து என்ன யூதர்கள் எல்லாம் மாதவிடாய் காலங்களில் அவர்களுடைய பெண் பிள்ளைகளை பெண்களை என்ன செய்கிறாங்க அவர்கள் வீடுகளை விட்டு ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள் அவர்களோடு உண்ணவோ பருகவோ குளிக்கவோ இது போன்ற காரியங்களை செய்ய மாட்டார்கள் என்று அந்த நிலை வருகிற பொழுது திருமறை குர்ஆனில் வசனம் இறக்கப்படுது நபியே அந்த ஹைல் அந்த மாதவிளக்கை பற்றி உங்களிடத்தில் கேட்குறாங்க அந்த மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதமுடைய பெண் மக்கள் மீது விதித்திருக்கிற இயற்கை உபாதை அந்த நேரத்தில் உடல் உறவை தவிர இல்லறத்தில் ஈடுபடுகிற அந்த விஷயத்தை தவிர நீங்கள் மற்ற எல்லா விஷயங்களையும் அந்த பெண்களோடு நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்ற ஆயத்து இறக்கப்பட்டதை வச்சு அல்லாஹ் சொல்லி சொன்னாங்க அதை தவிர நீங்கள் அந்த பெண்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க இந்த செய்தியை கேள்விப்பட்ட அந்த யூதர்கள்லாம் சொன்னாங்க இந்த மனிதரையே இப்படி நடந்து கொள்கிறார்
நம்முடைய எல்லா காரியங்களிலும் நமக்கு மாற்றமாக நடக்க சொல்கிறாரே என்று அந்த யூதர்கள் பேசிக்கொண்டார்கள் என்ற செய்தியும் போடுறாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு இறுதியாக என்ன சொல்ல வர்றாங்க, அந்த யூதர்கள் நசாராக்கள் எல்லாம் தங்களுடைய பெருநாட்களை முன்கூட்டியே தீர்மானிக்கிற பொழுது முஸ்லீம்களுக்கு அதற்கு மாற்றமாக இருக்கிற பொழுது இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த யூத கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டு பெருநாட்களை முன்கூட்டியே தீர்மானிக்கிறார்கள். இதுதான் யூதர்கள் என்று நம்மை சொன்னதற்கு அளவுகோல். சாதாரண அறிவு படைத்தவன் கூட இந்த குற்றச்சாட்டை சொல்ல மாட்டான். இதற்கு 7 வருடம் மதரசாவிலே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கிதாபுகளை புரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முன்னால் தாடியை பற்றி சொன்னாங்க, ஆஷுராவுடைய நோன்பை பற்றி சொன்னாங்க, அதே போல சூரியன் வணங்குகிற நேரம், அதாவது வந்து சூரியன் உதிக்கிற நேரம், அது உச்சியில் இருக்கிற நேரம், அது சாய்ந்திருக்கிற நேரத்தில் நீங்கள் தொழுகாதீர்கள், அது நெருப்பு வணங்கிகள் சூரியனை வணங்கக்கூடிய நேரம் என்றெல்லாம் சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெருநாட்களை யூத கலாச்சாரத்தின் அடிப்படையில் முன்கூட்டி நீங்கள் தீர்மானிக்காதீர்கள் என்ற ஹதீஸை காண்பித்தல்லவா நீங்கள் நிரூபிச்சிட்டோன்னு போடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில விஷயங்களில் யூதர்களுக்கு மாற்றம் செய்ய சொன்னாங்க, உண்மைதான். அப்படியானால் எல்லா விஷயங்களும் மாற்றம் செய்வதா? ரசூலுல்லாஹ் சொல்லாதே சொல்றீங்க, வமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இந்த ஹதீஸை இப்படித்தான் விளங்க வேண்டும் என்றால் நான் கேட்கிற மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். யூதர்கள் எல்லாம் பெருநாட்களை முன்கூட்டியே தீர்மானிக்கிறார்கள், நீங்கள் முன்கூட்டியே தீர்மானிக்க கூடாது, அப்படி தீர்மானிச்சால் அது யூத கலாச்சாரம் என்று சொன்னா இது ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கணும், முன்னருடைய ஹதீஸ் நாங்கள் விளங்குறோம் என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் பட்டியல் போடலாம், எத்தனையோ பட்டியல்களை போடலாமே, எத்தனை விஷயத்தில் யூத கலாச்சாரத்தை பின்பற்றிட்டு இருக்கிறோம். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் நம்ம பேண்டும் சட்டை அணியிறோமா இல்லையா, இது யாருடைய கலாச்சாரம், முஸ்லீமுடைய கலாச்சாரமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்களும் இந்த ஆடை அணிந்திருந்தார்களா? இந்த ஹதீஸை வச்சு நான் சொல்ல முடியுமா இல்லையா? நீங்கள் யூதர்களை பின்பற்றுகிறீர்கள், யூதனுடைய கலாச்சாரமாக இருக்கிற அந்த ஆடை விஷயத்தை அவனை பின்பற்றுறீங்க, சொல்ல முடியுமா முடியாதா? உங்களை போல மார்க்கத்தை நீங்கள் நினைப்பதை போல வளைப்பதாக இருந்தால் இதையும் என்னால் சொல்ல முடியும். ரசூலுல்லாஹ் எதை சொன்னாங்களோ அதோடு நின்று கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்றை ஏன் நீங்கள் சொல்ல வருகிறீர்கள்? அப்படியானால் எல்லாத்திலையும் மாற்றம் பண்ணுங்க. யூதர்கள் திருமணம் செய்கிறாங்க, நீங்கள் திருமணம் செய்யாதீங்க. யூதர்கள் தங்களுடைய வாழ்விலே திருமணம் செய்கிறாங்க, அவர்களுக்கு மாற்றமாக இருக்கவையால் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது. அதெல்லாம் உலக வாழ்க்கையை விட்டுருங்க. எல்லா விஷயத்திலையும் மற்றவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்துட்டா, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்துக்கள் இருக்காங்களே, இவர்கள் திருப்பதியில் போனால் மொட்டை போடுறான். நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இந்து சகோதரர்கள் அவர்கள் வணங்குகிற அந்த திருப்பதிக்கு சென்றார்களே, ஆனால் மொட்டை போடுறாங்க. இதே கலாச்சாரம் முஸ்லீம்கிட்ட இல்லையா? ஹஜ்ஜுக்கு போனால் முட்டை போடுறீங்களா இல்லையா? அப்போ இது இந்துக்குடைய கலாச்சாரம் மாறிடுமா? உங்களுடைய அளவுகோலின் அடிப்படையில் இதை நீங்கள் அணுகுவீர்களானால் அது இந்துக்களுடைய கலாச்சாரம். எப்படி வந்து இவர்கள் திருப்பதியில் போய் முட்டை போடுகிறார்களோ அதே போல் நீங்கள் ஹஜ்ஜில் போனால் முட்டை போடுறீங்க. அப்போ இந்த அளவுகோலை நீங்கள் எடுத்தீர்களானால் எல்லாமே அடிபடும். ஏன் அந்த நிலைக்கு போகிறீங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் செய்யாமல் இருங்க. அதை வைத்துக் கொண்டு யூத கலாச்சாரம் என்றால் பட்டியல் போட முடியும். இதே பார்க்கிறமா இல்லை, அன்றைக்கு இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவருடைய தெய்வங்களை வணங்க போகும் பொழுது அவனும் அறுத்து பலியிடுகிறான், நீங்களும் குர்பான் என்ற பெயரில் அறுத்து நீங்கள் பலியிடுகிறீர்கள். அப்ப அந்த கலாச்சாரம் ஒன்றாகி விடுமா? இப்படி விஷயத்தை நீங்கள் பட்டியல் போட்டு பார்த்தீர்களே, ஆனால் என்ன செஞ்சிடும், இது அல்ல இஸ்லாம் என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்தை சொன்னார்களோ அந்த விஷயத்தோடு நில்லுங்க. உங்களுடைய மனோ இச்சைக்காக வேண்டி, உங்களுக்கு ஒரு விஷயம் மாற்றம் என்பதற்காக வேண்டி அதை வைத்துக் கொண்டு யூத கலாச்சாரம் என்று நீங்கள் எங்களை பார்த்து குற்றம் சுமத்துகிறீர்களே, உண்மையில் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் தௌபா செய்யணும். இந்த விஷயங்களை வைத்துக் கொண்டு யூத கலாச்சாரம் என்றால் இதற்கெல்லாம் நீங்கள் பதிலளிக்கணும். குர்பானுடைய விஷயத்திற்கு, முட்டை போடுற விஷயம், திருமணம் செய்து கொள்ளக்கூடிய விஷயம், இப்படி எல்லாத்துக்கும். இன்னொன்றையும் சொல்றாங்க, மற்றவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்களாமா, சூரியனை மையமாக வைத்து தீர்மானிக்கிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு மாற்றமாக என்ன செஞ்சாங்க,
பெரியை வைத்து தீர்மானிச்சாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா அப்படி மற்றவர்கள் எல்லாம் சூரியனை வைத்து தீர்மானிக்கறாங்க அவங்களுக்கு மாற்றமாக என்ன செய்வீங்க பெரியை வச்சு தீர்மானிங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா ஏங்க இந்துக்கள் தாங்க தீர்மானிக்கறாங்க இந்துக்களுடைய பண்டிகைகள் இந்துக்களுடைய வணக்க வழிபாடுகள்ல முக்கியன வைக்கிறது தான் அமாவாசையும் பௌர்ணமியும் யாராவது வீட்ல இறந்துட்டாங்க யாரால அதை தான் கணக்கே பண்ணுவாங்க அவங்க அமாவாசையும் பௌர்ணமியும் சூரியனை வைத்து ஆரம்பிக்குது அமாவாசையும் பௌர்ணமியும் பிரைய மையமா வச்சி அப்ப இந்துக்களுடைய அந்த பண்டிகைகள் கலாச்சாரங்கள் அதே மையப்படுத்தி இல்லையா அப்ப அவங்க பின்பற்றதுனால நாங்க அதையும் பின்பற்ற மாட்டோம் போனா ரெண்டு தான் உலகத்துல இருக்குது ஒன்னு சூரியன் இன்னொரு சந்திரன் எதை வச்சு பின்பற்றுவீர்கள் அப்ப இது அல்ல அளவுகோல் யூதனுடைய கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்கிறீர்கள் இதுவும் அளவுகோல் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியில மாற்றம் செய்யுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயத்தில் யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த விஷயத்தில் மாற்றம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்தீர்களே ஆனால் நீங்க எது உலகத்தில் வாழவே முடியாது அவன் சோர்த்திங்க நீங்க சோர்த்திங்காதீங்க அப்போ எதுக்கு சோர்த்திங்கிறீங்க யூதர்கள் சாப்பிட உணவு வாழ்றதுக்கு சாப்பிட்றானா இல்லையா யூதர்களுக்கு மாற்ற சாப்பிடாதீங்க யூதன் உடம்புல டாக்டர் கிட்ட போறா நீங்க போகாதீங்க டாக்டர் கிட்ட யூதன் இல்லறத்துல ஈடுபடுறா நீங்க ஈடுபடாதீங்க இப்படி பட்டியல் போட்டா முதல்ல வரும் வாழ முடியுமா உலகத்துல அப்ப என்ன ஸ்டேஜில் நிக்கணும் யூதர்கள் எந்த விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றம் பண்ண சொன்னாங்களோ அதோடு நில்லுங்க அது அளவுகோலா கொஞ்சி முடிச்சு இங்க போட்டீங்கன்னா நீங்க குர்ஆன் ஹதீஸ் அல்ல அதை கொண்டு நீங்கள் இதை முடிச்சு போட்டீர்களே ஆனால் நீங்க மனோயிச்சை நீங்கள் பின்பற்றீங்க உங்களுடைய மனம் என்ன விரும்புதோ உங்களுடைய தலைவர் எப்படி விரும்புகிறாரோ அது போல மார்க்கத்தை வளர்க்கிறீர்களே ஒழிய நீங்க குர்ஆன் ஹதீஸ் சொல்லிராதீங்க அல்லாஹு ரப்பல் ஆலமீன் 18வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனத்தை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் ولا تطيعوا من اغفلنا قلبه عن ذكرنا واتبع هواه وكان امره فرطا நபியே அவர்கள் தங்களுடைய மனோயிச்சை அவர்கள் பின்பற்றாங்க அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்க தங்களுடைய மனோயிச்சையை அந்த மக்கள் பின்பற்றுகிறார்கள் அவர்களுக்கு நபியே நீங்கள் வழிபட்டுறாதீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஹதீஸையே உங்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வளைத்து கொண்டு வந்து யூத கலாச்சாரம் என்று சொன்னால் நீ என்ன செய்றீங்க உங்களுடைய மனம் அப்படி சொல்லுது அதற்கேற்ற மாதிரி மார்க்கத்தை வளைக்கிறீங்க நீங்க சொல்றீங்க நாங்க குர்ஆன் ஹதீஸ் அது எந்த காம்ப்ரமைஸும் இல்லை குர்ஆன் ஹதீஸ்ல நாங்கள் எந்த சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்று நீங்கள் வெறுமனே பொய்யுரைக்கிறீர்களே ஒழிய யதார்த்தத்தில் நீங்கள் மனோயிச்சை பின்பற்றீங்க மனோயிச்சை நீங்கள் பின்பற்ற விளைவுதான் இந்த மாதிரி நடக்குதா இல்லையா அது மட்டுமல்ல சகோதரர்களே அடுத்து என்ன குற்றச்சாட்டு அது மட்டுமல்ல அடுத்து ஒன்று சொல்றாங்க அந்த நோட்டீஸ்ல ஜும்மாவில நம்மை திட்டி தீர்க்கிறார்கள் ஜும்மாவில நம்மை திட்டி தீர்க்கிறாங்க இங்கதான் ஜும்மா பண்ணும் இங்க இருக்கிற பள்ளி வாசல்ல தான் இங்க அமர்ந்திருக்க அதிகப்படியான மக்கள் இருக்கிற நிலையில தான் நாம இங்க ஜும்மா நிகழ்த்தினோம் திட்டினோமா யாரையாவது வரம்பு கடந்து திட்டினோமா இன்னும் சொல்வதாக இருந்தா கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தினோம் எந்த அளவுக்கு இங்கே வந்திருக்கிற மக்கள் சாட்சி வேண்டுமானால் என்னிடத்தில் பதிவு இருக்கிறது கேட்டு பாருங்க இரண்டாவது அமர்ல சொன்னோம் நீங்கள் எங்களை பார்த்து யூத கலாச்சார கூட்டம் என்று குற்றம் சமத்துறீங்க நாங்க உங்களை பார்த்து அப்படி சொல்ல மாட்டோம் ஒரு சில விஷயங்களிலே உங்களுக்கும் எங்களுக்கு மத்தியில கருத்து மாறுபாடு உண்டு அதற்காக வேண்டி ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபடுகிற உங்களை பார்த்து நாம ஒரு காலத்திலையும் யகூதிகள் என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம்னு சொன்னோம் இது திட்டுவதா இது உங்களை பார்த்து திட்டுறதா திட்டுகிற வார்த்தையை வரம்பு கடந்த வார்த்தையை இந்த ஜும்மாவுடைய மேல பயன்படுத்தி இருக்கிறோமா நிச்சயமாக இல்லை அப்படிப்பட்ட நம்மை பார்த்து என்ன குற்றச்சாட்டு ஜும்மாவில இவர்கள் திட்டுகிறார்கள் சாயம் வெளுத்து விட்டதுனால என்ன செய்யறாங்க இவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டுக்கு என்ன செய்யல அது மட்டுமல்ல இவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக என்ன செய்யலையம்மா குர்ஆன் ஹதீஸ் இருந்து ஆதாரம் காமிக்கல ஜும்மாவில பேசும் பொழுது குர்ஆன் ஹதீஸ் இருந்து இவர்கள் ஆதாரம் காமிக்கல நம்மை திட்டுவதை என்ன செஞ்சுட்டாங்க இவங்க வழிமுறையை வச்சுட்டாங்க ஆதாரமே காண்பிக்கலையா இந்த ஜும்மாவில இருந்து செய்தியை கொடுத்தீங்களா உங்க தலைமைக்கு இந்த ஜும்மாவில வந்து இந்த ஜும்மாவில கேட்ட செய்தியை கொடுத்தீங்களே நீங்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும் ஏன் எந்த ஆதாரத்தையும் நாம் அந்த ஜும்மாவில் சமர்ப்பிக்கலையா அடுக்கடுக்கான ஆதாரத்தை சமர்ப்பிச்சல்வா அந்த ஜும்மா முடிச்சோம் நாம ருஹ்யத் என்ற பதத்திற்கு கண்ணால பார்க்கிறது மட்டும்தான் என்ற பொருளை மட்டுமே நீங்கள் கொடுக்கிறீர்களே அது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானது
ரூயத் என்ற பதத்திற்கு கண்ணால பார்க்கிறது மட்டும்தான் என்ற அர்த்தம் இல்லை பல அர்த்தங்களை உள்ளடக்கியது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் சல்லூகமா ரைது மூனி உசல்லி என்னை எவ்வாறு தொழுகின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் தொழுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது எப்படி சூமூடு ரூயத்திகி வாஸ்திரூல் உயிரத்திகி பிரைமாத்து நோன்பு வைங்க பிரைமாத்து நோன்பு விடுங்கள் என்ற இடத்துல எந்த ரூயத்து பயன்படுத்தப்பட்டுச்சோ அதே ரூயத் என்ற பதம் தான் தொழுகையில் பயன்படுத்தப்பட்டது அப்ப சஹாபாக்கள் இப்படி விளங்கினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக பார்த்தாங்க சஹாபாக்கள் ருயத் என்ற பதத்தை நேரடியாக விளங்கினாங்க நாம ரசூலுல்லாஹ் பார்க்கல ரசூலுல்லாஹ் தொழுதது பார்க்கல அப்ப அந்த ருயத்துக்கு என்ன பொருள் தகவல் என்று பொருள் அப்ப ருயத் என்ற பதத்திற்கு தகவல் என்ற பொருள் இருக்கிறது ஆதாரத்தை கொடுத்தோம் திருமறை குர்ஆனை வசனங்களை நம்பர்களோடு சொன்னோம் 76 அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் வேதனையை அவர்கள் தூரமாக பார்க்கிறார்கள் நாமோ அதை சமீபமாக பார்க்கிறோம் அதே ரா அங்கே பயன்படுத்தப்படுது அது மட்டுமல்ல 6வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனம் அல்லாஹ் ரப்புல் நபியை பார்த்து கேட்கிறான் நபியே உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த சமூகம் எப்படி அழிக்கப்பட்டது என்பதை நீங்கள் பார்க்கலையா அப்ப முன்னாடி வாழ்ந்த சமூகத்தை அல்லாஹ் அழிச்சது நாம பார்க்கலையே அப்ப முன்னாடி இருந்த தகவலைத்தான் எடுக்கிறோம் அங்கே இந்த ரா தானே பயன்படுத்தப்படுது 29வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனம் 36வது 12வது வசனம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டார்கள் அதே ரா அப்ப கனவு என்பது நேரடியா பார்க்கிறது இல்ல அது இன்னொரு வகையான பார்வை அந்த அர்த்தம் இருக்குது அதே மகன்கிட்ட கேட்கிறாரு நான் உங்களை அறுத்து பலியிடுறதா கனவு கண்டேன் அதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன யார்கிட்ட கேட்கிறாரு மகன் இஸ்மாயில்கிட்ட கேட்கிறாரு உங்களுடைய கருத்து என்ன அங்கேயும் இதே ரா பயன்படுத்தப்படுது அப்ப ராக்கு அங்கே பொருள் மாறுது 105வது அத்தியாயத்தினுடைய 1வது வசனம் அல்லாஹ் ரப்புல்லாஹ் யானைப்படையை உம்முடைய இறைவன் என்ன செய்தான் பார்க்கலையா அந்த ரா பயன்படுத்தப்படுது இப்படி அடுக்கடுக்கான வசனங்களை சொன்னோம் 2வது அத்தியாயத்தினுடைய 189வது வசனம் எஸ் அலூனக்கே அனில் அஹில்லத்தி குல் ஹிய மவாகீது லின்நாஸி வல் ஹஜ் நபியே அந்த பறையை பற்றி மக்கள் கேட்கிறாங்க அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அது காலம் காட்டக்கூடியது மக்களுக்கு ஹஜ்ஜை அறிவிக்கக்கூடிய அல்லாஹ் சொல்றான் 10வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதையும் சொல்லி காட்டுறான் சந்திரனுக்கு மாறி மாறி வரக்கூடிய பல படித்தரங்களை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் சந்திரனுக்கு மாறி மாறி வரக்கூடிய பல படித்தரங்களை ஏற்படுத்தி இருக்கிறோம் எதற்காக வேண்டி ஆண்டுகளின் எண்ணிக்கையை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி அப்ப சந்திரனுக்கு பல மனசில கொடுத்ததே காலக்கணக்கு அறிவதற்காக வேண்டி உலகம் முழுக்க கால ஒன்று என்று நீங்களும் நாங்களும் ஏற்றிருக்கிறோம் அப்ப காலத்திலே முரண்படாதீர்கள் உலகம் முழுக்க ஒன்றுதான் இவ்வளவு ஆதாரத்தையும் சொல்லிதான் அந்த ஜும்மாவில் உரை நிகழ்த்தினோம் என்ன போட்டிருக்கிறாங்க எந்த ஆதாரத்தையும் தன்னுடைய நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக சமர்ப்பிக்காம மனமுரண்டாக மறுக்கிறார்கள் அல்லாஹு அக்பர் மாயல் பிலிமின் கவுலின் இல்லாலதை ரக்கீபுன் அத்தீர் நீங்கள் வெளியேற்றுகிற உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் அல்லாஹ் பதிவு செய்து கொண்டிருக்கிறான் மறுமையில நீங்களும் நாங்கள் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுகிற பொழுது நிச்சயமா அல்லாஹ் கேட்பான் இந்த நோட்டீஸ் அடிச்சீங்களே எந்த ஆதாரம் சமர்ப்பிக்கலையா குர்ஆனுடைய வசனங்களை ஆதாரமா வைக்கலையா ஹதீஸ்களை ஆதாரமா வைக்கலையா என்று கேட்ட என்ன பதில் சொல்லுவீங்க அப்படியானால் என்ன நினைப்பு தெரியுமா அவங்களுக்கு அவர்கள் மட்டும்தான் குர்ஆன் ஹதீஸ் மற்ற அத்தனை பேரும் வழிகேடு இந்த எண்ணம் உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றிருக்கிறது முதல்ல அதுவே குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானது நீங்க வச்சிருக்க அந்த நிலைப்பாடு இருக்குது அது மாற்றமானது அல்லாஹ் சொல்றான் நீங்கள் உங்களை நீங்களே தூய்மையாளர்கள் என்று நீங்க சொல்லாதீங்க தூய்மையாளர்கள் யார் என்பதை அல்லாஹ் தான் அறிவான் நாங்க தான் நேர்வழி நாங்க தான் நேர்வழி என்று நீங்கள் சொல்லாதீர்கள் அப்படியானா என்ன நிலை இவங்களுக்கு இவர்களை பொறுத்த வரையில இவர்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றதில்லை அது மட்டுமல்லங்க அந்த நோட்டீஸில் எவ்வளவு பெரிய பொய்களை சொல்லி இருக்கிறாங்கன்னு பாருங்க அல்லாஹ்வை மறந்து தங்களுடைய நிலைப்பாட்டை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி மிகப்பெரிய பொய்களை எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க என்ன பொய் அதில் அடிக்கப்பட்ட வாசகம் பாருங்க அதாவது நாம கேள்வி கேட்டோமா தத்தமது பகுதி தத்தமது பகுதி என்று சொன்னீர்களே எந்த தத்தமது பகுதியில் பிறகு பார்த்து நீங்க நோன்பு வச்சீங்க கேட்டோம் எப்படி கேட்டோம் அன்றைய தேதியில் தமிழகம் முழுக்க பெரும்பான்மையான இடங்களில் ஒரு சில பகுதிகள் விதிவிலக்கா இருக்கலாம் பெரும்பாலான பகுதிகளில் கடுமையான மேகமூட்டம் இருந்தது கடுமையான மழை பெய்யக்கூடிய பகுதி இருந்தது காலையில 10 மணியில இருந்தே சாரலாக பெய்து கொண்டிருக்கிற பகுதிகள் இருந்துச்சு அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமையானால் சென்னையில காலையிலிருந்தே மழை கடுமையான மேகமூட்டம்
திருநெல்வேலி தூத்துக்குடி ஒட்டுமொத்த மாவட்டமும் அன்றைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இருந்து கடுமையான மழை எதுவரையில பெருநாள் முடிஞ்சு கிட்டத்தட்ட 7-8 நாள் வரையில் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில இவர்கள் பெருநாள் கொண்டாடியதற்கு ஒரு நாள் முன்னாடி இருந்து அதற்கு பிறகு 7-8 நாட்கள் வரை கடுமையான மழை கொஞ்ச நேரம் கூட மழை விட்ட பாடியில நேரடி அனுபவிச்ச ஊருக்கு போய் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு போய் நேரடியாக அனுபவித்தவன் அப்படி கேட்கும் என்ன கேட்டோம் இப்படி எல்லாம் இருந்துச்சே தத்தமது பகுதி என்று சொன்னீர்களே எங்க நீங்க போற பாத்தீங்க கோயம்புத்தூர்ல ஆசாத்ரா பூங்கா நகர்ல ஒரு சில சகோதரர்கள் பிரை பார்த்த சொன்னாங்க அல்ஹம்துலில்லா கோயம்புத்தூர்ல பாத்தீங்க கோயம்புத்தூர்ல கொண்டாடுங்க இதை வைத்துக்கொண்டு எங்கெல்லாம் நீங்கள் கொண்டாடுனீங்க தமிழகத்தில ஒட்டுமொத்த நாளிலையும் ஒரே நாள்ல கொண்டாடுனீங்களே ஒரு பகுதியில கூட உங்களுக்கு பிறைய தெரியாத பகுதியே இல்லையா என்று நியாயமான கேள்வி கேட்டோம் அதற்கு பதில் எப்படி தரணும் எப்படிங்க தரணும் ஆதாரத்தோடு தரணும் திருநெல்வேலியிலையா பாருங்க இப்படி பார்த்தாங்க தூத்துக்குடியிலையா இப்படி பார்த்தாங்க என்று கொடுப்பதுக்கு பதிலா என்ன போடப்பட்டிருக்குது கோவை மதுரை சென்னை போன்ற தமிழகத்தின் பல பகுதிகளிலும் பறை பார்த்து தான் நாங்க நோன்பு வச்சோம் அல்லாஹின் மேலே மிகப்பெரிய பொய் மிகப்பெரிய பொய்யே தமிழகத்தினுடைய பெரும் பகுதிகளில் பறை பார்க்க என்பதை அந்த ஜமாத்தை சார்ந்த சகோதரர்களே சொன்ன வாக்கு மூலம் இருக்குது மெட்ராஸ்ல அப்படிதான் சொன்னாங்க ஆரம்பத்தில் சென்னையில போன் பண்ணி சொன்னாங்க நாங்க ஆம்பூர்ல புற பார்த்தோம் சென்னையில பார்த்தோம் என்று நைட் வரைக்கும் சொல்லல இப்ப நோட்டீஸ் அடிச்சிருக்கிறாங்க சென்னையில புற பார்த்தோம் அப்படியானா இதை கேட்டதற்கு நியாயமான பதில தரணுமா இல்லையா அதை தருவதற்கு பதிலா ஏகப்பட்ட சப்பை கட்ட கட்டிருக்கிறாங்க இதுல நாங்க அன்னைக்கு அப்படி சொன்னோம் இன்னைக்கு எப்படி சொன்னோம் நாங்க தொகுத்தம் வச்சிருக்கிறோம் நீங்க எப்பவெல்லாம் என்ன சொன்னீங்க தொகுத்தம் வச்சிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அல் முபீனுடைய பக்கம் 40 எப்படியெல்லாம் இவர்கள் நிலைப்பாடு இருக்கு என்பதற்காக வேண்டி ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நம்ம ஆதாரமா சொல்றேன் ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் ஒரே நாள்ல கொண்டாடிட்டு இப்ப எல்லை தீர்மானிக்க பத்தி பேசுறாங்க எல்லையை தீர்மானிக்க சம்பந்தமா அல் முபீன்ல எப்ப வந்தது நவம்பர் டிசம்பர் 99 வருஷம் வந்த அல் முபீன் இதழ் அதுல பக்கம் 40 தேவைப்பட்டவர்கள் வாங்கி கூட பாத்துக்கலாம் அதை சொல்ற செய்தி என்ன வாகன கூட்டம் தொலைவில் இருந்து வந்தது என்பது உண்மை என்றால் வாகன கூட்டம் அதிசய பத்தி போடும்போது சொல்றாங்க வாகன கூட்டம் தொலைவில் இருந்து வந்தது என்பது உண்மைதான் என்றாலும் இன்றைய பயண வேகத்துடன் ஒப்பிடும் போது அது அரை மணி நேரத்தில் சென்றடையக்கூடிய தூரம்தான் நல்ல ஆசி புரியுங்க வாகன கூட்டம் வந்தவங்க நீண்ட தூரம் வந்தாங்கன்றது உண்மைதான் இன்றைய உள்ள சூழ்நிலையை கம்பேர் பண்ணால் அது வெறுமனே எவ்வளவு தான் டிஸ்டன்ஸ் அரை மணி நேர டிஸ்டன்ஸ் தான் அந்த குறைவான தூரத்தில் வந்த தகவலையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்காத போது அந்த அரை மணி நேர டிஸ்டன்ஸ் கூட என்ன செய்யல ரசூல்லா ஏற்காத போது சவுதியில் காணப்பட்ட பிறையை இந்தியாவில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வது எந்த வகையிலே நியாயம் சவுதியின் ஒரு பகுதியினர் பார்த்த பிறையை சவுதியின் மற்ற பகுதியில் உள்ளவர்களே ஏற்க கூடாது என்பதுதான் மேற்கண்ட ஹதீஸ் உணர்த்துற பாடம் சொல்ற பதில் என்ன அரை மணி நேர பயண தூரத்தை கூட ஏற்றுக்கொள்ள கூடாது அதைத்தான் விளக்கினார் மரியாதைக்குரிய மௌலவி பி ஜெயினுல் ஆப்தீன் அவர்கள் என்ன செய்தாங்க இதே சங்கமத்தில் விளக்கும்போது சொன்னாங்க பொள்ளாச்சியில பார்த்தால் கோவையில் ஏற்றுக்கொள்ள கூடாது கோவையில் பார்த்தால் நீங்க என்ன செய்ய திருப்பூர் ஏற்றுக்கொள்ள கூடாது இங்க பேசினாங்க தேவைப்பட்டால் அதனுடைய வீடியோ ஆதாரம் இருக்கிறது தத்தமது பகுதி எங்க பார்த்தீங்களோ அங்க கொண்டாடுங்க அது அரை மணி நேர டிஸ்டன்ஸ் கூட நினைச்சு கூடாது ஏற்றுக்கொள்ள கூடாது என்று எழுத்து வடிவத்தில் இருக்கிறது அப்படியானால் எப்படி நீங்க கொண்டாடுனீங்க அது மட்டுமல்ல இப்ப சொல்றாங்க எல்லையை தீர்மானிக்கிற விஷயத்தை என்ன செய்யல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் கையில ஒப்படைச்சிட்டாங்க எல்லையை தீர்மானிக்கிற விஷயத்தை மக்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க எப்படி எல்லையை தீர்மானிக்கிறோம் காயல்பட்டினத்துல இருந்து ஒருத்தர் புறப்பட்டு ஒரு 25 கிலோமீட்டர் அடைவாரையானால் அவருக்கு என்ன இருக்குது ஜம்மு கஷ்மீர் இருக்குது அதே நபர் சென்னையில தான் இருக்கிற இடத்துல இருந்து பிரயாணம் செய்தாரே என்ன செய்ய முடியாது ஜம்மு கஷ்மீர் தோக முடியாது உண்மைதான் அப்ப எல்லையை தீர்மானிக்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கையில கொடுத்துட்டாங்க நீங்க எல்லை எப்படி தீர்மானிக்கிறீங்க நம்முடைய கேள்வி அதுதான் மக்கள் முடிவு செய்யலாம் என்றால் எந்த மக்கள் நான் கொண்டாட முன்னாடி கொண்டாடக்கூடிய நாம உலகம் முழுக்க சொல்றோம் ஓகே அடுத்து நீங்க யாரோட கொண்டாடுறீங்க சுன்னத்துல் ஜமாத் சொல்லக்கூடியவர்களோடு நீங்கள் ஐக்கியமாய் கொண்டாடுறீங்களே அவங்க என்ன எல்லையை வச்சிருக்கிறாங்க
ஒட்டுமொத்த தமிழகத்திலேயும் தெரிந்தால் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. ஒட்டுமொத்த தமிழகத்திலேயும் எங்க தெரிஞ்சாலும் ஏத்துக்குவாங்க. அது அவங்க நிலைப்பாடு. இப்ப மக்கள் முடிவு செய்தால் உங்க நிலைப்பாடு என்ன? ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் ஏற்றுக்கொள்கிற அந்த மக்களுடைய முடிவா, அல்லது தத்தமது பகுதி தத்தமது பகுதி சொல்றீங்களா? அது அளவுகோல என்ன? யார் முடிவு செய்யறது? அளவுகோலை முடிவு செய்யற அதிகாரத்தை யாரு கொடுத்தது? இது என்னது அந்த வார்த்தை? இந்த பச்சோந்தின் தமிழ்ல சொல்லுவாங்க, இடத்துக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எல்லாம் இந்த நிறம் மாறும் பாருங்க, அதுக்கு பேர் பச்சோந்தி. அதுதான் இவர்களுக்கு பொருந்தும். ஏன் இந்த வார்த்தை அளவு? நான் என்ன கேட்டேன் ஜும்மால? இறுதியாக நாம கேட்டோம் இந்த ஜும்மாவில் என்ன கேட்டோம்? 1999 வெளியிடப்பட்ட அல் முபீன்ல இருந்து இன்றைய தேதி வரை கேட்கிறோம், எல்லை முடிவு செய்ய சொல்லுங்க. எல்லை என்பது என்ன? அளவுகோல். எதுவெல்லாம் எல்லை சொல்லுங்க, அதுக்கு என்ன பதிலு? எல்லையை வரையறுத்து ஒரே இடத்துல சொல்லிட முடியாது, அது காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறும். சரி, மாறிட்டு போட்டும், 10 வருஷத்துக்கு முன்னாடி மாறிச்சு, 10 வருஷம் கழிச்சு மாறும். வருகிற 1.5 மாசம் எல்லாம் மாறாதா இல்லையா? 1.5 மாசம் எல்லாம் மாறாது. 1.5 மாசத்துல ஹஜ்ஜி பெருநாள் இன்னைக்கு சொல்லுங்க நீங்க, 1.5 மாசம் ஹஜ்ஜி பெருநாள் வரப்போகுது. இப்ப சொல்லுங்க, இதுதான் எல்லை, டிக்ளேர் பண்ணி சொல்லுங்க. கோயம்புத்தூரா அதற்கு இதுதான் அளவுகோல், பொள்ளாச்சியா அதற்கு இதுதான் அளவுகோல், திருப்பூரா அதற்கு இதுதான் அளவு. இப்ப சொல்லுங்க டிக்ளேர், 1.5 மாசத்துல சொல்ல நீங்க தயாராயில சொல்ல முடியாது. ஏன்? நேர இடத்துக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மக்களோட ஒத்து போறதுக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு பயனளிக்குது. இந்த ஊர் மக்கள் முடிவு பண்றதும் எல்லை முடிவு பண்றதும் என்ற வார்த்தையிற்கு தத்தமது பகுதி, இது உங்களுக்கு இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறுறதுக்கு பயன்படுறதுனால நீங்க அன்னைக்கு தொட்டு இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. எல்லையுடைய அந்த அளவுகோல அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. சொல்ல நீங்கள் தயாரா? சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரர் எழுதுறாங்க, ஒட்டுமொத்த தமிழகம் ஒரு நாள் என்று சொல்றாங்க, அது கூடாது என்று நீங்க சொன்னீங்க. அது கூடாது, வேற வேற நாடுகள்ல வேற இடங்கள்ல வரும், எப்படி தீர்மானிக்கணுமா? இந்த பகுதியில் தெரிஞ்ச பெற அது எந்த அளவுக்கு சுற்றளவை கட்டுப்படுத்தும் என்று தான் மக்கள் முடிவு செய்யு சொன்னீங்களே. தமிழகத்தில் எங்கெல்லாம் பார்த்தீங்க, எந்த கட்டுப்படுத்துச்சு உங்களுக்கு? அன்புக்குரியவர்களே, ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கட்டுப்படுத்தும் என்று நீங்கள் சொல்வீர்களே. ஆனால் அடுத்து நம்ம உடைய கேட்க என்ன, கோயம்புத்தூர்ல பார்த்த போற சென்னையில் இருக்கிறவங்க கட்டுப்படுத்தும் என்று 580 கிலோமீட்டர் நீங்க சொன்னா, அதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பரப்பனங்காடியில் தெரிஞ்சத 150-200 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் ஏன் அதை நீங்கள் எடுக்கலை? அப்போ எந்த மக்கள்? தமிழக மக்கள் மட்டுமா? கேரள மக்கள் வரமாட்டாங்க அதுக்குள்ள? அப்போ என்ன சொல்ல வர்றீங்க? ஒரு தெளிவான வழிகாட்டுதல் இல்லாமல் இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறிக்கொண்டு எங்களை பார்த்து என்ன சொல்றீங்க? இவங்க தங்களுடைய வாதத்திற்கு குரான் ஹதீஸ் ஆதாரம் காமிக்கல, இதெல்லாம் காண்பின பகவத்கீதையை காமிச்சிருப்போம். இப்போ நாம் ஓதி காட்டிய வசனங்களும் ஹதீஸ் பகவத்கீதை சொன்னோம், திருமறை குரான் சொன்னோம், குரானுடைய வசனங்களை நம்பரோடு சொன்னோம், ஹதீஸ்களை பற்றி சொன்னோம். இவ்வளவு எல்லாம் சொன்ன பிறகு ஹதீஸ் ஆதாரம் காமிக்காம இவங்க என்ன செய்யறாங்க? தங்கள் நிலைப்பாட்டுக்கு மனோயிச்சை பின்பற்றாங்க நம்மளை பார்த்து. அப்படியானால் சகோதரர்களே, இதுவெல்லாம் மன முரண்டாக மறுப்பது. அறிந்து கொண்டே பொய் சொல்லக்கூடிய காரியம், அறிஞ்சு கொண்டே பொய் சொல்றது இருக்குத, அது இதுதான். அதாவது வேற வழி இல்லை, ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டோம், மாட்டிக்கிட்டோம், எல்லாரும் பெண்ணா கொண்டாடியாச்சு, மக்கள்லாம் அடிக்க வந்துருவான் நம்மளை. ஒரு நாளைக்கு முன்னாடி ஜெயக்கு கொண்டாடியாச்சு, சுன்னத்தல் ஜெயமாத்திரம் ரெண்டா கொண்டாடியாச்சு, இனி நாம கொண்டாடினால் ஒண்ணு நமக்கு பின்னாடி ஆள் இருக்காது, கூட்டம் எல்லாம் காலி. இல்லை நினைச்சு மக்கள் வெறுத்து போய் ஓடிடுவான் என்று உங்களுடைய கூட்டத்தை தக்க வைப்பதற்காக வேண்டி அந்த ரமலானுடைய பிற 29 முடிச்சிட்டு நீங்கள் பெருநாள் கொண்டாடியில்லை ஒழிய அந்த விஷயத்தில் உங்கள்கிட்ட குர்ஆன் ஹதீஸ் கிடையாது,